ஹாய், வெல்கம் டு சலம் ஆர்வி பில்டர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து பூச்சி வேலை பிளாஸ்டரிங்கை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளாஸ்டரிங் பண்ணும்பொழுது செவரு கட்டிடுறோம், செவரு கட்டினதுக்கப்புறம் பூசணும் பார்த்தீங்களா. மூணு விதமான டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீலிங் பூசுறது, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் வால் பூசுறது, தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் வால் பூசுறது. இந்த மாதிரி பிளாஸ்டிங் இந்த மாதிரி பூச்சி வேலை செய்யும்பொழுது அந்த சிமெண்ட்டும் மண்ணும் எந்த ரேஷியோவில் இருக்கலாம், அந்த பூசும்போது நம்ம என்னென்ன விஷயம் வந்து ப்ராப்பராக நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது, அந்த பூசின செவரை வந்து எத்தனை நாள் வந்து கியூரிங் பண்ணலாம், எல்லாமே இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சீலிங் பூசுறதுக்கு ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு மூணு சட்டி மணல் யூஸ் பண்ணலாம். செவர் பூசுறதுக்கு உள் செவரும் வெளி செவரும் பூசுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சட்டி சிமெண்ட்டுக்கு நாலு இல்லைனா அஞ்சு சட்டி மணல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். வந்து எப்பயுமே யூஸ் பண்ணுற சாண்ட் வந்து பி சாண்டாக தான் இருக்கணும். பி சாண்டில் பூசும்பொழுது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். எம் சாண்டுக்கும் பி சாண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எம் சாண்டை விட இந்த பி சாண்டோட அந்த ஃபைன்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இன்னும் நல்ல மைன்யூட்டாக இருக்கும். செவரு பூசுறதுக்கு பி சாண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம செவரு பூசுறதுக்கு முன்னாடி புல் மார்க்கிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். புல் மார்க்கிங் அப்படின்னா இதெல்லாம் தான் புல் மார்க்கிங். ப்ராப்பராக நம்ம வந்து தூக்குக்காக வந்து இந்த புல் மார்க்கிங் அப்படிங்கிறத செய்யணும். அப்படி இங்கே போச்சிங்கம்மா. பூச்சி கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அரை இன்ச்சுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு, பரவாயில்ல. இது எதுக்காக நம்ம அரை இன்ச்சுக்கு கம்மியாக நமக்கு பெஸ்ட்டாக ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து இந்த செவரு கட்டினதெல்லாம் வந்து தூக்கு பார்த்து நம்ம கட்டியிருக்கோம். செவரு இன்கேஸ் வந்து கண்ணாப்பினான்னு போயிருக்கு. நம்ம ஆரம்பத்துலேருந்தே இப்போ செவருக்கும் சரி லிண்டலுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம மட்டம் பார்த்து நம்ம கட்டியிருக்கிறதுனால இப்போ நமக்கு வந்து அந்த பூச்சி கணம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. இன்கேஸ் வந்து நம்ம லிண்டல் லிண்டல் ஜல்லி போடும்போது அதில் ஏதாவது பழக நவுந்து அதில் ஏதாவது அந்த கான்க்ரீட்டு வந்து முன்ன பின்ன வந்திருக்கு அப்படின்னா நமக்கு பூச்சி கணம் அப்படிங்கிறது ஒரு இன்ச்சு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்ச்சுக்கு பூச்சி கணம் இருக்குது அப்படிங்கும்பொழுது அதுக்கு மேலே தாண்டக்கூடாது, ஏன்னா ஒரு இன்ச்சுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தி. மேக்ஸிமம் வந்து நமக்கு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு வரைக்கும், அதாவது இன்னும் சீலிங் செவருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரை இன்ச்சுக்கு இருக்கலாம். சைடு வால்லாம் நம்ம வந்து பூசுகிறோம் அப்படின்னா அரை இன்ச்சு டு முக்கால் இன்ச்சு இருக்கலாம். 10 mm-லேருந்து 18 mm வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே தாண்டதுங்கிறது ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ பரவாயில்ல, நமக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே வந்திருக்கு. அரை இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்குதே தவிர அதை தாண்டலை. அது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த புல் மார்க்கிங் இந்த ஓடு வச்சு நம்ம மட்டம் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அந்த அளவு வந்து அரை இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்குது. அந்த டெயில்ஸோட கணமே தான் இருக்குதே தவிர, இப்போ டெயில்ஸோட கணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நமக்கு 10 mm தான். பூசுறதுக்கு முன்னாடி சிமெண்ட் பாலை வந்து தெளிச்சு விடணும். சொல்லுங்க
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிங் வந்து கிட்ட பண்ணியாச்சு, இடம் இன்னும் பூசலை. இப்போ இது பூசணும். இது அடுத்த விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி லாஃப்ட் வந்து நம்ம பூசும் பொழுது டியூப் லெவல் பிடிச்சி நம்ம வந்து கரெக்டான மட்டத்துக்கு வந்து நம்ம பூசுகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு வுட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பிளைவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது போய் அந்த மட்டத்தில் உட்காராது. ஸோ அது உட்காரல அப்படின்னா அது கரெக்டான மட்டத்துக்கு இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். அந்த ஒரு ட்ராபேக்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லாஃப்டில் வந்து நம்ம டியூப் லெவல் வச்சு நம்ம டியூப் லெவல் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டான மட்டத்துக்கு வந்து பூசணும். அடுத்த பாயிண்ட் நம்ம எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம மெட்டல் பாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து கவனமாக இருக்கணும். டியூப் லெவல் யூஸ் பண்ணி கரெக்டான மட்டத்துக்கு வந்து உக்காந்துருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை வந்து செட் பண்ணணும். ஸோ ஃபினிஷிங்லாம் வந்து பக்காவாக வந்திருக்கு. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற சாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி சாண்டு. எம் சாண்டை விட பி சாண்ட் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 1000 ரூபா ஜாஸ்தி. ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து பி சாண்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செவரை வந்து க்யூரிங் பண்ணுறது. நம்ம வந்து ப்ராப்பராக வந்து க்யூரிங் பண்ணணும். மினிமம் ஒரு 12 to 15 days வந்து நம்ம தண்ணி விடணும். அப்படி தண்ணி விடலை அப்படின்னா நமக்கு வந்து கிராக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பூசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து இந்த மாதிரி கீறி விட்டுறணும். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கர்ட்டிங் டைல்ஸ் வந்து ஒட்டுறதுக்காக நம்ம இதை கீறி விடணும். ஸோ அப்போ நம்ம டைல்ஸ் நம்ம ஒட்டுறோம் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பேச்சப்பாக போய் பிடிக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி கீறி விடுறது. வீடியோ பார்த்தீங்களா, வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் நமக்கு ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் யாராவது இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறத பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேல்ஸ் கம் டு நோ அபவுட் தட். நீங்கள் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஆர்வி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.